ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான மாங்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லா டேஸ்ட்டுமே கலந்தது தான் இந்த மாங்காய் பச்சடி இது வந்து என் மாமியார் வீட்டில் போய் தான் நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது அப்ரோட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு பேன் காஞ்சதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது அதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எண்ணெயில் தண்ணி சேர்க்குறப்ப பார்த்து கவனமாக சேருங்க மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு கா டீஸ்பூன் ஒட்டு மாங்காய் அரை மாங்காவை நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தலை தளன்னு கொதிச்சு அந்த மாகா மாங்காய்லாம் நல்லா சூப்பராக வேகட்டும் ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஏன்னா கரைஞ்சிரும் மாங்காய்லாம் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எப்படி சூப்பராக திக்காகி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு ஜாம் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு உப்பு புளிப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்து அட்டகசமாக இருக்கும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் சாம்பார் சாதத்துக்குடியும் ரசம் சாதத்துக்குடியும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சாவூர் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்